வெல்கம் டு ஆயிரம் வருடம் தமிழ். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ ஃபவர் டேட்டா ரெக்கவரி டூல். அதாவது இந்த டூல் என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது உங்களோட வீடியோஸோ ஃபோட்டோஸோ அல்லது தேவையான டாக்குமெண்ட் ஃபைல் அழிஞ்சால், உங்களோட பிசிலேருந்தோ அல்லது உங்களோட மெமரி கார்டு அல்லது ஹார்ட் டிஸ்க்லேருந்து அழிஞ்சால் அதை எப்படி ரிகவர் பண்ணலாமுங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். பவர் டேட்டா ரிகவரி, இது டோட்டலாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கம்ப்யூட்டர்லேருந்து யூஸ் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அப்ளிகேஷன் லிங்கை வந்து கீழே தாரேன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் ஒரிஜினல் இதை ஃபுல் வெர்ஷனாக நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், சீரியல் நம்பர் கொடுக்க வேண்டிங்க. ஸோ சீரியல் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெயில் விடாக அல்லதுக்கு வாட்ஸ்அப்லேயே கண்டெக்ட் பண்ணால் நான் அது வந்து உங்களுக்கு சேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஷன் வரும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கு பின்னால் ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த மெமரி கார்டோட கம்ப்யூட்டரில் அட் பண்ணிக்கிறேன். ஸோ 72 நிக்கோன் 72 கேமராட சிப்பை வந்து நான் அட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் ஃபார்மட் பண்ணிக்கிறேன். நம்ம ரிகவர் பண்ண போகிற விஷயம்ன்றதால நான் இதை வந்து ஃபார்மட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் ஃபார்மட். ஓகே, ஃபார்மட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபார்மட். நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். சாரி, இந்த எஸ்டி கார்டு ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் டோட்டலாக எம்டி ஆகிக்குது. ஸோ டோட்டலாக இந்த எஸ்டி கார்டு வந்து ஃபார்மட் ஆகிட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி ஃபைலை ரிகவர் பண்ண போகிறோங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ திரும்ப இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பின்னால் டிஜிட்டல் மீடியா ரிகவரிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துங்க. எந்த மேத்தம் வரும் அந்த அப்ளிகேஷன். ஸோ டிஜிட்டல் மீடியா ரிகவரிக்கு வந்துங்க. ரிகவரிக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்க், அதாவது நான் போட்டு என்ன மெஷினில் அட் பண்ணிக்கிற ஹார்ட் டிஸ்க், 1 TB ஹார்ட் டிஸ்க் கொண்டு, தென் அதே போல் ஒரு அடிஷனலாக ஒரு டிவைஸ் நான் அட் பண்ணிக்கிறேன். அதான் வந்து நம்ம எஸ்டி கார்டு நான் ஃபார்மட் பண்ண டிவைஸ். ஸோ இப்போ நான் ரிகவர் பண்ண போகிறது இந்த எஸ்டி கார்டை மட்டும்தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா, ஃபஸ்ட்டுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு பின்னால் நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்துங்க. ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்தாக்கா இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க, சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைல், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட் அப்படியான ஃபைல்ஸ் வந்து, அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணாக்க அதில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரிகவர் பண்ணக்கூடிய மாதிரிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தேவை டாக்குமெண்ட் ஃபைலும் தேவைன்னு சொன்னால் நான் டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நான் ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிறேன் அதில். ஸோ ஃபோட்டோஸையும் நான் ரிகவர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவை அச்சீவ் ஃபைல்னா, அதாவது சிப் ஃபைல் என்ன சரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்கா நீங்கள் அதை கூட ரிகவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் எஸ்டி கார்ட், அதாவது சாரி அந்த எஸ்டி கார்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அது தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது ரெண்டுமே எனக்கு தேவை. ப்ரௌசர் ஃபைல் அது என்ன சரி உங்களோட லிஸ்ட் ஆகிருந்தால் நீங்கள் அதையும் ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், கிராஃபிக் ஃபைல், அதாவது ஃபிக்சர்ஸும் ஆடியோ அண்ட் வீடியோவையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். பின்னால் ஃபுல்லி ஸ்கேன், ஃபுல்லி ஸ்கேனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து உங்களோட சிப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் நான் அழிஞ்சிருக்கிறதோ ஸோ அவ்வளோத்தையுமே வந்து ரிகவர் ஆகும். ஸோ இதில் இந்த டைமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 8 செகண்ட், அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ இதில் எத்தனை நிமிஷம் எடுக்கும் எஸ்டிமேட் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரிமைனிங் டைம், அதாவது நம்ம இப்போ 20 செகண்ட் போகுதுன்னா அந்த 20 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை ஃபைல்ஸ் ரிகவர் ஆகிக்குதுன்னா 22 ஃபைல்ஸ் வந்து ரிகவர் ஆகிக்குது. ஸோ இதான் வந்து அந்த ரிகவர் சாஃப்ட்வேரில். இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இதில் 4% இருக்குது. ஸோ அந்த 4% வந்து 100% வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 13 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக ரிகவர், அதாவது சாரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட டேட்டாவை ரிகவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 14 நிமிஷம் கூட வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த எஸ்டிமேட் டைமை பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து, அதாவது டேட்டாவோட சிப்டே ஸ்பீடை பொறுத்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எஸ்டிமேட் டைம் வந்து காட்டிக்கிட்டேயும் 8% போயிருக்கு. இது வரைக்குமே 184 ஃபைல்ஸ் வந்து நான் ரிகவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த ரிகவர் ஆகிக்குது, 184 ஃபைல்ஸ் வந்து ரிகவர் ஆகிக்குது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து கமர்ஷியல் லைசன்ஸோடு இருக்குது, என்னோடய ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஸோ இதில் நான் அப்ளிகேஷனோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நார்மலாக
டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஃபுல் வேர்ஷன் சாஃப்ட்வேர், அதாவது இன்னும் ஃபுல் வேர்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய லைசன்ஸ் தேவைப்பட்டால் இந்த இமெயில் கூடவோ அல்லது வாட்ஸ்அப் கூட கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் இன்ஷாலாக அந்த வீடியோ அந்த சாரி அந்த சீரியல் நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் எனக்கு இப்போதைக்கு வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேவையில்லை. ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் கேன்சல் பண்ணிட்டு எஸ்ஸை கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பெரும்பாலும் எனக்கு பேக்கப் ஃபைல் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், ஸோ தேவைப்படாது. ஸோ இதில் என்ன செய்யணும் தெரியுமா, இப்போ நான் செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து மீடியா ஃபைல் இங்கே இருக்கும், குயிக் டைமுங்கிறதுக்குள்ளே மீடியா ஃபைலும் ஜேபேக்குங்கிறதுக்குள்ளே அந்த ஃபோட்டோஸும் இருக்கும். அதே மாதிரி ரோ ஃபோட்டோஸ் வந்து இந்த என்இஎஃப்ங்கிற ஃபைலில் இருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, ஜேபேக் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 1 to 300 ஃபோட்டோஸ் வந்து இதுக்குள்ளேயும், 301-600 ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோல்டர்லையும். இதே மாதிரி உங்களோட எத்தனை ஃபோல்டர்ஸ் வருதோ, ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபெஸ்ட் ஆகிற ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை நீங்கள் ஷோ பண்ணி பார்க்கலாம். இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதான் ஷுவரான ஃபோட்டோஸான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோஸ் தான் சொன்னாக்க நீங்கள் இந்த ஃபோட்டோஸை மட்டுமே பேக்கப் எடுத்துக்கலாம். அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸும் தேவை, ஸோ வந்து இருக்குது இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு ஃபோல்டரையுமே நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு ஃபோல்டர்ஸும் வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகே, ரிகவர் பண்ண தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையே ரிகவர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பின்னால் நீங்கள் சர்வ் ஃபைலுங்கிறத கொடுத்துக்கணும். சர்வ் ஃபைலுங்கிறத கொடுத்ததுக்கு பின்னால் ரிகவர் டூ, அதாவது எங்கே ரிகவர் பண்ண போகிறீங்க, அதாவது இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த உலக ரிகவர் ஃபைல் எல்லாத்தையுமே 372 ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எந்த ஃபோல்டருக்கு ரிகவர் பண்ண போகிறீங்கங்கிறத தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா, ப்ரௌசர் கொடுத்துட்டு டெக்ஸ்டப்பை செலக்ட் பண்ணிக்கங்க. டெக்ஸ்டப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபோல்டரான க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஃபோல்டரான க்ரியேட் பண்ணுறேன், நான் ரிகவரிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ரிகவரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதில் டோட்டல் ஃபைல் சைஸ், அதாவது இதுவரைக்குமே அந்த ஃபோல்டரில் 372 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் ஆகிது. ஸோ 372 ஃபோட்டோஸில் வந்து 638 MB வந்து அந்த டோட்டல் ஃபைல் சைஸ். ஸோ அந்த ஃபைல் சைஸுக்கு ஸ்பேசிக்குதாங்கிறத என்ஷோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கு பின்னால் இந்த அப்ளிகேஷன், அதாவது 314 ஃபைல்ஸுமே வந்து இங்கே என்ன செய்யுது செலக்ட் சாரி 314 ஃபைல்ஸ் தான் செலக்ட் ஆகிது. ஸோ இங்கே டோட்டல் ரிகவரி ஃபைல் வந்து 372. ஸோ 374 ஃபைல் வந்து இங்கே ரிகவர் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபைல் நேமோட ரிகவர் ஆகும். ஸோ ரிகவர் ஆகினதுக்கு பின்னால் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனி போடுற வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரிகவர் ஆகிட்டு ரிகவர் ஆனதுக்கு பின்னால் இந்த அப்ளிகேஷன் ஓகே பண்ணுறேன். நான் ஓகே பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டப்புலான அதை ரிகவர் பண்ணது சொந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இங்கே சர்வில் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன ஃபைல்ஸ், அதாவது எந்த எஸ்டி கார்டுலேருந்து ரிகவர் பண்ண அவ்வளோ ஃபைல்ஸுமே வந்து ஆல்ரெடி நான் டிலீட் பண்ண ஃபைல் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி அதே இதுக்கு வரும். எந்த ஃபோட்டோஸுமே டேமேஜ் ஆக சான்சஸ் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனம் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிரயோஜனம் ஆகிருந்தாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ என்ன செய்யணும்னு சொல்லி உங்களோட லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ செய்கிறது வந்து தெரியாத விஷயங்கள் தான், ஒரு சில தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ அந்த விஷயங்களை தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.